Hi friends, welcome to Aakkan Network. In this video, we will talk about the interview form. So, name then Abdin Sulta Sadarman and Philpon Winger, but question of Pathina Angarna will start Panwanga. By example, Unglodi name on the Rajaraja Soran Abdin Ochipo, Seringla. So, Rajaraja Soran Abdin name Lerking and Rajaraja Soran or Kinger Carlea, Saura Patrin details and the questions capanga. So, உங்க நேமுக்கு என்ன மீனிங் என்றதே ஒரு क्वेश्चनை கேட்பாங்க. இப்போ ஒரு பொதுவான ஒரு நேம் இருக்குனே வெச்சுப்போம். உங்க நேமுக்கு என்ன பார்த்தோம்? உங்களுக்கு யார் இந்த மாதிரி நேம் வச்சாங்க அப்படின்றத கேட்பாங்க. சோ உங்களுடைய நேம் இருக்குன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே டைம்ல அந்த பேர்ல யாராவது ஃபேமஸ் पर्सन யாரா இருந்தாங்கனா அவங்கள பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். क्वेश्चंस அதல இருந்து கேட்பாங்க. இப்போ ராஜராஜ சோழன் உங்க நேம் இருக்குன்னா அந்த கிங்க பத்தின மொத்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ மேக்ஸिमम क्वेश्चंस அதலயே உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? சோ நேம் இது அடுத்ததா date of birth நீங்க ஃபில் பண்ணுவீங்க. இப்போ date of birth வந்து எப்படி क्वेश्चन கேட்கலாம்னா இப்போ நீங்க பிறந்த டேட்ல ஏதோ ஒரு சிறப்பான நாள் இருக்கலாம். இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா மே 1ல பிறந்தோம் அப்படினா உழைப்பாளர் தினம். சோ அந்த மாதிரி உங்க பிறந்த டேட்ல என்ன இந்த மாதிரி சிறப்பான நாள் இருக்கோ அத பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த டேட்ல இந்த மாதிரி நாள் கொண்டாடுறோம் நாம உலக அளவில் இந்திய அளவில் இல்ல தமிழ்நாடு லெவல்ல இந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றத நாம அந்த இடத்துல சொல்லணும். அதே மாதிரி நீங்க பிறந்த டேட்ல தமிழ்நாட்டு அளவிலையோ இந்திய அளவிலையோ இல்ல உலக அளவிலையோ ஏதோ ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட் என்ன அப்படினு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு போர் நடந்திருக்கலாம் இல்ல ஒரு கலவரம் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது முக்கியம் கிடையாது. பட் அந்த டேட்ல என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு முக்கியமான நிகழ்வு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஏ டு இசட் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் எத்தனை தாலுக்கா இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, என்ன தொழில் செய்கிறாங்க, எதில் அதிகமாக வருமானம் வரும், உங்கள் எம்எல்ஏ யார், எம்பி யார், ஓகேங்களா, அடுத்து கலெக்டர் யார், எஸ்பி யார், அடுத்து என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது, இயற்கை வளங்கள் என்ன இருக்குது, மலைகள் எதாவது இருக்கா, கோவில்கள் இருக்கா, இல்லை ஃபேமஸான பர்சன் இருப்பாங்க, ஒவ்வொரு ஊரில் பிறந்த ஃபேமஸான பர்சன் இருப்பாங்க, இல்லை ராஜாக்கள் இருப்பாங்க, வரலாற்று ரீதியான நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அது மொத்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் நேம்லேருந்து கேட்கலாம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து கொஷின் ஃபார்ம் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸும் கேட்க சான்ஸ் உண்டு. ரைட்டா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படின்னா நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க இல்லையா அந்த டிகிரியை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஎஸ்சியில் மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரு கொஷினை கொடுத்து சால்வ் பண்ண சொல்லலாம், இதை சால்வ் பண்ணப்பா அப்படின்னு கேட்கலாம். இல்லை பித்தாகரஸ் தியரம்னா என்ன சொல்லுன்னு கேட்கலாம். இல்லைனா அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூபோட ஃபார்முலா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்கும். பட் அந்த ஏரியா ஆஃப் அ கொஸ்டின், இப்போ நீங்கள் டிகிரியை மேக்ஸில் முடிச்சிருக்கீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், இப்போ நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அது ரிலேட்டடான கொஷின்ஸும் அவங்க கேட்பாங்க. பட் என்னென்னா அந்த பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ ஹாலில் இருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தவங்க அந்த டிகிரியை முடிச்சிருந்தால் தான் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து கொஷின் ரைஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் யாருமே இன்ஜினியரிங் முடிக்கலை, எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த இடத்த அவாய்ட் பண்ணுவாங்க, டிகிரியிலேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் அதிகமாக கிடையாது. ஸோ அதனால் அவங்க அந்த இடத்துல கொஷின்ஸை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. பட் ஒருவேளை அந்த பேனல் மெம்பரில் யாராவது ஒரு இன்ஜினியர் இருந்தார்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு கொஷின் கேட்பார். இன்ஜினியரிங் நாலேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டிகிரியில் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை பற்றின பேசிக் தான், ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். சரிங்களா? ரொம்ப டீப்பாக போயிட்டு உள்ளே போயிட்டு ரொம்ப டெக்னிக்கலாகலாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அவசியம் இல்லை. பட் பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம டிகிரியில் பேசிக் என்னவோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்ததான் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு சிலர் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்திருப்பீங்க, ஒரு சிலர் ஏற்கனவே ஒர்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இந்த ஜாபுக்கு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் கேள்வி என்னென்னா ஏன் போலீஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, எவ்வளவோ ஜாப் இருக்குல்ல ஏன் போலீஸ் வந்தீங்க அப்படின்றத கேட்கலாம்.
இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட் செக்டாராக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாராக இருக்கலாம். ஸோ ஏற்கனவே ஏதோ ஒரு ஜாப்லேருந்து ஜாபுக்கு வரீங்கன்னா ஏன் அந்த ஜாப் விட்டுட்டு இந்த ஜாபுக்கு வரீங்க அப்படின்றது ஒரு காமன் க்வெஸ்சன் இது எல்லாமே, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தெளிவான பதிலை அவங்க ஏற்றுக்கிற விதத்தில் நம்ம சொல்லணும். இடத்துல சொல்லும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச இடத்துல சேலரி கம்மியாக கொடுத்தாங்க, இங்கே சேலரி அதிகம், அதனால தான் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி பதிலை சொல்லக்கூடாது, சரிங்களா? எப்போதுமே சேலரி அண்ட் வசதி வாய்ப்புகள் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஜாபை செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஜாப் எதை பொறுத்து இருக்கணும்னா ஒரு சர்வீஸ் மைண்டில் இருக்கணும். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கு இதில் ஆர்வமாக இருக்கேன், எனக்கு இந்த ஜாப் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாமே தவிர சேலரியை பேஸ் பண்ணி எங்கேயுமே ஆன்சர் பண்ணிடாதீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், அதுவுமே கவர்மெண்ட் செக்டார் தான், இதுவும் கவர்மெண்ட் செக்டார், ஏன் அதில் இது இதுக்கு வரீங்க அப்படின்றது க்வெஸ்சனாக கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, இங்கே நம்ம எடுக்க போகிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஏன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போலீஸ் வந்தீங்க? ஸோ இதெல்லாமே ரொம்ப காமனான க்வெஸ்சன். நீங்கள் ஏன் போலீஸுக்கு வரீங்க அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், கரெக்டான ஆன்சரை இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு லவ் இருக்குது, யூனிஃபார்ம் போடணுன்னு ஆசை, அதனால தான் வந்தேன் அப்படின்னு அந்த ஆன்சரை காமனாக சொல்லுவாங்க. எதனால் யூனிஃபார்ம் பிடிக்கும்னு கேட்டோம்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோக்களை எக்ஸாம்பிளாக சொல்லிவிடுவாங்க, சரிங்களா? எந்த ஒரு காரணத்துக்காகவும் மூவிஸில் வரக்கூடிய ஹீரோவை எக்ஸாம்பிளாக சொல்லாதீங்க. இப்போ காக்கா காக்கா படமாக இருக்கலாம், சிங்கம் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோவும் உண்மையாக ரியலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஹீரோவும் ஒன்று கிடையாது, சரியா? ஸோ படத்தில் வரக்கூடிய போலீஸ் வேறு, நாம் ரியலாக ஒர்க் பண்ண போகிற ஃபீல்டு வேறு. ஸோ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கணும், அதை பார்த்து இங்கே வந்தால் தான் நம்ம எப்போதுமே காரணம் சொல்லக்கூடாது, சரிங்களா? இதை தாண்டி வேறு எதனால் நம்ம இந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு லவ் வந்தது அப்படின்னு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, நாம் ஃபிசிக்கலாக பார்த்த ஒரு ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் போலீஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற ரீசனை நம்ம சொல்லலாம். அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு பதில் தான். அதை தாண்டி ஒரு சிலர் வந்து போலீஸ் ஃபேமிலியாகவே இருப்பாங்க, உங்கள் அப்பா போலீஸாக இருப்பார், அண்ணன் போலீஸாக இருப்பாங்க, ஸோ எங்கள் அண்ணன் போலீஸ் மேம், அவரை பார்த்து தான் வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் பெட்டர் ஆன்சர், அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய பதில்கள் தான், அதெல்லாம் நம்ம தாராளமாக சொல்லலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி சொல்கிறீங்க இல்லையா, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுலேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, அவர் எத்தனை நாளாக இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் முத முதல்ல எப்போ போலீஸ் ஆனார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபார்மர் டிஜிபி இருக்கார் இல்லைங்களா, சைலேந்திர பாபு சார். ஸோ அவரை பற்றி சொல்லும்போது அவரை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் யாரை எக்ஸாம்பிளாக சொல்கிறீங்களோ அவரை பற்றின டீட்டெயில் கிளியராக இருக்கணும். ஏன்னா க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு செயின் லிங்க் தான் இது. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதுலேருந்து தான் அடுத்த க்வெஸ்சன். ஏன்ப்பா போலீஸ் ஆவார் அப்படின்னா, நான் இவரை பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா, ஸோ அவரை பற்றி சொல்லுப்பா, அவரை பற்றி உனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுது அப்படின்றது அடுத்த க்வெஸ்சன் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பதில் சொல்கிறோமோ அதில் தான் அடுத்த க்வெஸ்சன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் போவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல கெஸ் பண்ணிடணும் எந்தெந்த க்வெஸ்சன்லாம் அடுத்தடுத்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு செயின் லிங்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் நம்ம சொல்லலாம், இதுக்காக போலீஸ்க்கு வரோம் அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெரிய கேப்பை இந்த இடத்துல நம்ம காட்டக்கூடாது. இப்போ நீ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2016-17 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, நடுவில் எந்த ஒரு வேலைக்குமே போயிருக்க மாட்டீங்க, டைரெக்டாக இந்த இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு 4-5 வருஷம் கேப் இருக்கு இல்லையா, ஒரு 5 வருஷம் கிட்ட கேப் இருக்குன்னு போது 5 வருஷமும் சும்மா தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆன்சரே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்தை நம்ம கேப்பாக சொல்லலாம். நான் 2022 டிகிரி முடித்தேன், 26 இங்கே வந்திருக்கேன். ஸோ இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு பதில். ஏன்னா இந்த 1 வருஷம் கேப்ன்றது ப்ரிப்பரேஷனுக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு காரணமாக சொல்லலாம். ஒரு 2 வருஷம் கூட ஏற்றுக்கலாம்னு வச்சுங்களேன், இப்போ லாஸ்ட் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன் மேம், ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றதையும் நம்ம காரணமாக சொல்லலாம். பட் ஒரு 4-5 வருஷம் கேப் இருக்குது, இந்த 5 வருஷமும் நான் சும்மா தான் இருந்தேன், படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்றதெல்லாம் காரணமாக சொன்னோம்னா அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த 5 வருஷமும் சும்மா இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன வேலையாச்சு, ஏதோ ஒரு விதத்தில் நான் வீட்டுக்காச்சு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்றதையாச்சும் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும். நீங்கள் அப்படி சொன்னாலுமே அதுலேருந்தே க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீட்டில் வந்து வீட்டில் விவசாய நிலம் இருக்குன்னு வச்சுப்போம், நான் நிலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த 5 வருஷமும் இதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை பற்றியும் க்வெஸ்சன் கேட்பாங்க. விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது, 1 ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கரை நீங்கள் மீட்டரில் சொல்லுங்கள், மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதையுமே க்வெஸ்சனாக கேட்கலாம், உங்கள் நிலத்தில் என்னென்ன பயிர்கள் நீங்கள் போடுவீங்க, அந்த பயிரில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன உரங்கள் போடுவீங்க அப்படின்றதையும் க்வெஸ்சனாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பதில் சொன்னாலும் சரி, ஒரு ஃபார்மாலிட்டி தான் நம்மளே சொல்கிறேன், வீட்டில் விவசாயம் பார்த்தாங்க, நான் அந்த விவசாயம் சின்ன சின்னதாக பார்த்துக்கிட்டு அதை நான் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஆன்சராக தான் அந்த விவசாயத்தை சொன்னோம். பட் க்வெஸ்சனையும் அங்கேயுமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆன்சர், என்ன வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த வார்த்தையிலேருந்து தான் அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்.
ஸோ எந்த பதில் சொன்னாலும் எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் அதில் நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரைட்டா? ஸோ அடுத்ததான் அச்சீவ்மெண்ட். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பெஸ்ட்டான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அச்சீவ்மெண்ட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அங்கே, ஓகேங்களா? எதுவுமே நான் அச்சீவ்மெண்ட் பண்ணலை சார் அப்படின்னு எம்டியாக விடக்கூடாது, ரைட்டா? அதுக்குமே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அச்சீவ்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணும்பொழுது அது ரொம்ப பெருசாக இருக்கணும். பெருசாக இருக்கணும் போது ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காச்சும் பெருசாக இருக்கணும். இப்போ அவங்க வந்து சே இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, தவிர ரொம்ப பெருசான நம்ம தோனி அளவுக்கோ விராட் கோலி அளவுக்கோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு பெரிய ரெகக்னேஷனோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணுமே தவிர இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு இல்லை அவங்க பார்த்து ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்குலாம் இருக்கணும்லாம் இல்லை. பட் நம்ம என்ன இப்போ நம்ம போடக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் என்னது, நம்ம லைஃப் ஒரு 20-22 வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம் வாழ்க்கைன்னா இந்த 20 வருஷத்தில் நம்ம பண்ண ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இதை இவ்வளோதானா, இதெல்லாம் ஒரு விஷயமானு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சரியா? இப்போ அச்சீவ்மெண்ட்டே இல்லை, எதுவுமே இல்லைனே வச்சுப்போம், எதுவுமே இல்லைனா அந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டு வந்துடக்கூடாது சிம்பிளாக. இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்மில் ஃபில் பண்ணோம்னா, நம்ம எஸ்ஐயில் இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கோம், எவ்வளோ காம்படிஷன், லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதின ஒரு எக்ஸாம் அது. அதுலேயுமே ஃபஸ்ட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் கடினமான உழைப்புக்கு பிறகு ஃபிசிக்கல் டெஸ்ட்டையும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் சும்மா வரல, உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் இந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்பொழுது, ஏன்னா அந்த இன்டர்வியூ வர அத்தனை பேருமே அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தானே, நீங்கள் மட்டும் பண்ணலல்ல. ஒரு 1000 பேர் இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா அந்த 1000 பேருமே அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணவங்க தானே. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த தனியாக ஹைலைட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல அந்த மாதிரி பாயிண்ட் போடாமல் ஸ்பெஷலாக நம்ம லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்டை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் சொல்கிறேன். இப்போ ஒருவேளை அந்த மாதிரி எதுவுமே இல்லைனா தான் இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எஸ்ஐ இன்டர்வியூக்கும் வந்திருக்கேன், இதுவே என் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். இதை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி காட்டலாம், பெருசாக்கி காட்டலான்னா, ஒரு ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஒரு ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு சமூகம் அப்படின்னா வச்சுப்போம். ஒரு கிராமத்துலேருந்து வந்தோம்னே எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த இடத்துல வந்து நெட்ஒர்க் கிடைக்காது, சரியாக ஃபோன் கூட பேச முடியாது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து ஒரு மாணவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்டர்வியூ வரைக்கும் வரான்னா அது ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நம்ம அதை சொல்லணும், இப்போ வந்து நான் இன்டர்வியூ வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் மேம், நான் என்னோடய ஃபேமிலி இந்த மாதிரி, எனக்கு அப்பா கிடையாது, குடும்பம் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம இன்டர்வியூகிரியும் வந்ததே ரொம்ப பெருசாக ஹைலைட் ஆகும். நான் வெறும் இன்டர்வியூ வரையும் வந்ததே நான் பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன் மேம்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடித்தோம்னா சிம்பிளாக தான் தெரியும். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, நாம் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணி சொல்லும் பொழுது தான் நாம் பண்ண அச்சீவ்மெண்ட்டோடைய வேல்யூ என்னன்றது அவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளோட ஒர்க் தான், சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய அந்த அச்சீவ்மெண்ட்டை சாதாரணமாக அவங்களுக்கு ரீச் ஆகிறதும் இல்லை ஒரு பெரிய விஷயமாக ரீச் ஆகிறதும் நம்ம சொல்லக்கூடிய பதிலில் தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அச்சீவ்மெண்ட் ரொம்பவே முக்கியமானது, இந்த இடத்துல எம்டியாக டேஷ் போடாதீங்க, ரைட்டா? அடுத்தது ஹாபி. ஹாபினா சிம்பிளாக பொழுதுபோக்குகள்னு சொல்லலாம். இந்த பொழுதுபோக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, வெறும் டைம் பாஸ் பண்ணுறவங்க, டைமை வீணாக்குறவங்க அப்படின்ற மாதிரி ஹாபியாக இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த குதிரை ஏற்றம்லாம் இருக்கு இல்லையா, ஹார்ஸ் ரைடிங், ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல விஷயம். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது டைம் பாஸுக்கு அதை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த டைஸ் க்யூப் இருக்கு இல்லையா, இந்த கட்ட கட்டமாக இருக்கும், கலர்ஸ் ஒரே பக்கம் எல்லா கலரும் வர மாதிரி அந்த மாதிரிலாம் மேட்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது என்னோட ஹாபி மேம், சும்மா நான் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் நான் பண்ணி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சராக பண்ணலாம். அவங்க அந்த ஹாபியில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவன் அந்த மீதி இருக்கக்கூடிய நேரம், அதாவது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், நம்ம தூங்குகிற நேரம், சாப்பிட்ற நேரம், நம்ம ஒர்க் பண்ணுற நேரம், இதெல்லாம் தாண்டி மீதி இருக்கக்கூடிய நேரத்தை கூட ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ள வகையில் தான் இவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹாபி தான் கொடுக்கணுமே தவிர, எனக்கு படம் பார்க்குறது பிடிக்கும், பாட்டு கேட்குறது பிடிக்கும், தூங்குறது பிடிக்கும், இந்த மாதிரியான ஆன்சர்லாம் பண்ணிடாதீங்க, அது உங்களுக்கு ஒரு பேட் ஒப்பீனியனே க்ரியேட் பண்ணும், சரிங்களா? ஸோ ஹாபிஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையில் இருக்கணும், அது உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஹாபிஸாக போட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணும், சரியா? ஹாபிலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். க்வெஸ்சன்ஸ்லாம் இதிலேருந்தே திரும்ப திரும்ப கேட்பாங்க, திரும்ப எகைன் அண்ட் எகைன் இதே க்வெஸ்சனை கேட்டு நீங்கள் உண்மையாகவே இந்த ஹாபியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, புக்ஸ் ரீடிங்னு போட்டுருவீங்க. புக்ஸ் ரீடிங்னு போட்டிங்கன்னா என்னென்ன புக்கெலாம் படிச்சிருக்கீங்க, எந்தெந்த ஆத்தர்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு புக்கு நேமையும் அதெல்லாம் ஒரு ஆத்தரையோ சொல்கிறீங்கன்னா அது உள்ளந்த அடுத்த க்வெஸ்சன், இந்த புக்கில் இப்படி ஒரு லைன் இருக்குது, அதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தெரியாத விஷயத்த அந்த இடத்துல ஹாபியாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போடாதீங்க, சரியா? உங்களுக்கு நீங்கள் ரெகுலராகவே பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் எது பெஸ்ட்டு ஹாபியோ அதை எடுத்து போடுங்க,
ஓகேவா? புக்ஸ் ரீடிங்லாம் போட்டால் தெளிவாக இருக்கணும், நீங்கள் படித்த புக்காக மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா அதிலிருந்து அவங்க கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, ரைட்டா? அடுத்ததாக கேம். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கணும் அப்படின்றத எப்போதுமே எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஆக்ட் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதனால் கேம்ஸில் எப்போயுமே நீங்கள் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டேஸில் கேம்ஸ் விளையாடிருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லாம் போன பிறகு மோஸ்ட்லி அந்த கேம்ஸ் பக்கம் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் கூட கேம்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு போடக்கூடாது. நமக்கு என்ன கேம் தெரியுமோ, எதுவுமே தெரியாதுன்னு கிடையாது, எல்லாருமே சின்ன வயசில் ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ விளையாடிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த கேமும் போடுங்க, சரியா? ஸோ கேம்ன்ற இடத்துல எம்டியாக எதுவும் போடக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் அது இன்டோர் கேமாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்று கேரம் போர்டாக இருக்கலாம், செஸ்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே, பட் ஏதாவது ஒரு கேமாக அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதை சும்மா மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபார்மாலிட்டிக்கு விட்டுறக்கூடாது, ஏன்னா கொஸ்டின்ஸாக அவங்க அதில் வந்து ரேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் தான் என்னுடைய ஃபேவரட் கேம், எனக்கு பிடிச்ச கேம், எனக்கு தெரிஞ்ச கேம்னு கிரிக்கெட்டை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய கொஸ்டின் கிரிக்கெட்லேருந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ கிரிக்கெட்டுன்றது எந்த கண்ட்ரியோடைய நேஷ்னல் கேம் அப்படின்றத குவெஸ்டினை கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் நடந்திருக்கு, வேர்ல்ட் கப்பை யார் ஜெயிச்சா, ஆப்போசிட் டீம் யார், அதில் மேன் ஆஃப் த மேட்ச் யார், மேன் ஆஃப் த சீரீஸ் யார், ஆப்போசிட் டீமோடைய கேப்டன் யார், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நமக்கு என்ன கேம் போட்டோமோ அது ரிலேட்டடான குவெஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஐபிஎல் நடந்திருக்கு இல்லையா? ஐபிஎல்ன்றது இந்திய அளவில் பெருசாக நடத்தப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் அது. ஸோ லாஸ்ட் டைம் ஐபிஎல்லில் வின் பண்ணது யார், ஏன்னா வின் பண்ணது யாருன்னு தெரியும், அதை ஈஸியாக எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. பட் ஆப்போசிட் டீம் யார், அந்த டீமோட கேப்டன் யார், மேன் ஆஃப் த சீரீஸ் என்ன, மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கினா, ஸோ இதெல்லாமே கேள்விகள். எத்தனாவது ஐபிஎல் நடந்ததுன்னு கேட்கலாம். அதே மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட், இந்திய அளவில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் டோர்னமெண்ட், இந்த ரஞ்சி டிராஃபிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன ட்ராஃபி இருக்கும் இதெல்லாம் கேட்பாங்க. எந்த டீம் வின் பண்ணாங்க, ரஞ்சி டிராஃபி வின் பண்ணது யார், ரஞ்சி டிராஃபி எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ கிரிக்கெட் அப்படின்னா கிரிக்கெட்டு தொடர்பான ரூல்ஸ், டிஆர்எஸ்ன்ற ஒரு ரூல் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? டிஆர்எஸ்னால் என்ன, அதோடய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். முத முதல்ல எப்போ டிஆர்எஸ் கொண்டு வந்தாங்க, எந்த இயரில் கொண்டு வந்தது, எந்த ரெண்டு டீமுக்கு நடுவில் அந்த இடத்துல மேட்ச் நடந்தது அப்படின்னு கேட்கலாம். டிஆர்எஸ் கண்டுபிடிச்சா ஜஸ்ட் அது ஒரு கால்குலேஷன் தான் அது, சரிங்களா? டிஆர்எஸ் அப்படின்றது இந்த மாதிரி நடுவில் எதாவது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா வின்னு கொடுப்பாங்க, இந்த டீம் தான் வின்னு அப்படின்னு, ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு கால்குலேஷன் நடக்குது. ஸோ அந்த கால்குலேஷனை கண்டுபிடிச்சது யார், ஓகேங்களா? ஸோ ஒரு கேமை நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறீங்க, இதுதான் எனக்கு பிடிச்ச கேம்னா அந்த கேம் தொடர்பான இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கணும், அது ரிலேட்டடாக ஃபேமஸ் பர்சன் இருக்கணும். இப்போ வந்து கிரிக்கெட்னா தோனி, தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா தோனியை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? ஸோ தோனி வந்து எப்போ முத முதல்ல மேட்ச்சுக்கு வந்தார், அவர் கிரிக்கெட் விளாட்றதுக்கு முன்னாடி வேறு என்ன பண்ணிகிட்டு இருந்தார், தோனி வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், ஸோ இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்வியூ ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ், இதில் எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக ரெடியாக இருக்கணும், ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி தான் இது. இதில் தான் கொஸ்டின் 90% வரும்னு சொல்லிட்டோம்னா நம்ம எந்த அளவுக்கு இதில் ரெடியாக இருக்கணும், எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கணும், சரிங்களா? இது லாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ண மெத்தட் இது, இந்த தடவையும் இப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம், ஓகேங்களா? ஸோ இதில் கிளியராக இருங்க, ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியா, இதில் தான் கொஸ்டின் வரும்னு போகும்போது இதில் 100% அதையும் தாண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், ரைட்டா? ஸோ கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல மார்க்கு நீங்கள் இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணலாம். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பயமே வேண்டாம், ரொம்ப தைரியமாக போங்க, ரொம்ப சாதாரண விஷயந்தான் அது, சரிங்களா? இப்போயும் போல் நீங்கள் போய் உட்காருங்க, அவங்க மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடப் பண்ணுவாங்க, எடுத்ததுமே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஓடுற மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வந்து உட்காந்துமே வாப்பா சொல்லுப்பா, நீ எந்த ஊருப்பா, உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்டர்வியூ பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே அவசியமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக நடக்கும், பயம் இல்லாமல் இருங்க, அதுவே வந்து உங்களுக்கு நல்ல மார்க்கை வாங்கி கொடுக்கும். நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சரே தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல உங்கள் மார்க்கை கம்மி பண்ணிவிடும், சரிங்களா? ஏன்னா தெரிஞ்ச ஆன்சர் கூட தப்பு தப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க, பதட்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் வேலையே கொடுக்காதீங்க, போனோம்னா ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக உட்காருங்க, அவங்க ஆன்சர் கேட்பாங்க, கேட்க ஒரு ஒரு பதிலாக நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கனாலே இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ரைட்டா? ஸோ இதை பற்றி ஒரி பண்ண வேணா, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, தைரியமாக படிங்க, ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.